இன்னைக்கு இன்னொரு உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா, வராகியை கும்பிட்டு வரோம், எங்களுக்கு அது நல்ல விஷயமா, வராகி அம்மனை நாங்கள் வழிபடலாமா, எந்த தெய்வத்தை நாங்கள் வழிபட்டால் ரொம்ப நல்ல விசேஷம் கிடைக்கும், இதெல்லாமே சொல்கிறாங்க. நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபடலாம். வராகி அம்மன் அப்படிங்கிறது நான் முதலே சொன்னதாக, மாறுபட்ட உடல் அமைப்பு கொண்ட அனைத்து தெய்வங்களுமே 100%க்கு 200% உங்களுக்கு பவர்ஃபுல்லானவங்க. அப்போது அந்த மாறுபட்ட அமைப்புடையவங்களை வந்து நீங்கள் வழிபடும்போது கொஞ்சம் சீக்கிரம் உங்களுக்கு உங்களுடைய விஷயத்த நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது பொதுவான கருத்து, எந்த விஷயமா இருந்தாலும் இந்த கருத்து, எந்த விஷயமா இருந்தாலும் பர்டிகுலராக நம்ம எதற்காக இதை செய்கிறோமோ அது அவங்கவுங்களுடைய விஷயத்துக்காக இது நீங்கள் என்ன செஞ்சாலும் ஓகே ஆகும். எப்படின்னா, 7 அரசன் இலை எடுத்துக்கணும். அரச மரத்தோட இலை இருக்கு இல்லைங்களா, அரச இலை 7 இல்லை 9, நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அரச இலை 7 இல்லாட்டி 9, இந்த இலைகளுக்கு மண் விளக்கு வாங்கிக்கோங்க. அதில் இலுப்பை எண்ணெய் தான் ஊற்றணும். இலுப்பை எண்ணெய்ங்கிறது மிகவும் விசேஷமான ஒரு எண்ணெய், ஐஸ்வர்யங்கள் உண்டாகக்கூடிய எண்ணெய். அப்போ இந்த அரசன் இலையில் நீங்கள் விளக்கு இலுப்பை எண்ணெயில் ஊற்றி நீங்கள் ஒரு தெய்வத்துக்கு நீங்கள் அது வராகி அம்மனுக்கெலாம் வைக்கும்போது அரசனை போல் வாழலாம். அரசன் இலையில் மண் விளக்கு வைத்து இலுப்பை எண்ணெய் என்பது ஐஸ்வர்யம், இதை வைத்து நீங்கள் வழிபடும் போது கண்டிப்பாக அரசனை போல் வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு பண்ணும். அதுதான் அரசன் இலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த அரசன் இலையில் நீங்கள் விளக்கு எப்பெல்லாம் போடலானா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கீங்க, அந்த விஷயம் நம்மளுக்கு கை கொடுறதுக்கு கொஞ்சம் காலங்கள் எடுக்கும். அப்போ ஒரு 7 வாரம், எத்தனை விளக்கு போகிறீங்களோ அத்தனை வாரத்தை எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் 7க்கு குறைவில்லாமல் பார்த்துக்கோங்க, 7, 9, 11. அப்போ இது எத்தனை வாரங்கள் கொண்டு வரும்போ அத்தனை வாரங்களுக்கும் இந்த விளக்கு போட்டு வரும்போது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஒரு வாரங்கள் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு 9 வாரம், இந்த 9வது வாரத்துக்குள்ளே உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக தடையில்லாமல் நடக்கும். இது திருமணத்தை நோக்கி எதிர்கொள்கிறவங்க, வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்கிறத விட இதை நீங்கள் உங்களுடைய கோயிலில் இல்லை உங்கள் குலதெய்வ கோயிலில் இது எல்லாமே நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது அது நல்ல ஒரு அமைப்பே உங்களுக்கு கொடுக்கும். ஃபோன் வருதுங்க சார், அட்டன் பண்ணலாமா உங்களுக்கு? நேயர்களுக்கு கால் பண்ணுங்கள், மேடம் கொஞ்சம் அட்டன் பண்ணுவாங்க. இப்போ அது வரைக்கும் ஒரு விஷயம், இப்போ வராகி வழிபாடு பற்றி உங்களுக்கு என்ன சந்தேகம்லாம் கேட்கலாம் நீ? ஓகே, இந்த வராகி, அப்போ இந்த வராகி அம்மனுக்கு காளி தெய்வத்துடைய அம்சம்தான் வராகி, சரிங்களா? சப்த கண்ணீர்களை காளி இருக்காங்க, வராகி பார்வதியோடைய 7 அம்சங்கள் தான் இந்த சப்த கண்ணீர்கள். அப்போ இவங்க நினைத்தால் எது வேணாலும் நடக்கிறதுக்காக தான் நம்ம அவங்கள வச்சு வழிபடுறோம். அதில் முக்கியமாக காளி அம்சம் அப்படின்னா, நம்ம என்ன தவறு செய்து நம்ம ஒரு தவறாக மந்திரம் சொன்னாலும் சரி, இல்லை எனக்கு வழிபாடு தெரியல அப்படின்னு சொன்னாலும் மனதார கும்பிட்டாவே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நடந்தேறிடும். அப்போது நான் சொல்கிறபடி நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் ஒரு 9 வாரம் வந்தீங்கன்னா, அந்த 9வது வாரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அதுக்கு உண்டான வழி கிடைச்சிடும். இந்த விளக்கை வீட்டில் ஏற்றலாமா? கண்டிப்பாக செய்யலாம், ஆனால் ரெட்டை விளக்காக ஏற்றணும். அரசன் இலையில் 2 விளக்கு ஏற்றணும். அந்த 2 விளக்கில் தினமுமே நீங்கள் அரசன் இலையில் விளக்கு ஏற்றி இலுப்பு எண்ணெய் ஊற்றி அதில் பச்சை கற்பூரத்தை தூவிட்டு வரும்போது அமோகமான செல்வ செழிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு பண்ணும், சரிங்களா? ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, சாட்லேயும் பதிவு பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் போடுங்க, இல்லை கால் பண்ணி கூட நீங்கள் பேசலாம். ஓகே மேடம், அற்புதமான குறிப்பு. ஓகே ஓகே, வராங்க பற்றி.